வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரதன் பண்டிட், புதுவெளியிலேருந்து. செப்டம்பர் அக்டோபர் 2024 தனுசு ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தொகுப்பு தான் இது. ஜென்ரலாக நாலு பெரிய கிரகம், ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது, குரு 1 வருஷத்துக்கு ஒரு முறை, சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை. இதனுடைய பலனை நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரபொழுது அக்யூரசி மிஸ் ஆகுது. ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்றதில்ல, பொதுவாக ஒரு வருடத்தை 3 பார்ட்டாக பிரித்து பலனை சொல்லிடுறோம். ஆனால் இப்போ மாதம் எப்படி இருக்குது, செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் பொழுது இதே தனு ராசிக்கு 5-9 அதிபதியான சூரியன் செவ்வாய் எப்படி இருக்கான், அதை வச்சும் பலனை தெளிவுபடுத்துறோம். தொழில்ஸ்தானம் லாபஸ்தானம் எப்படி இருக்கா, அதை வச்சும் சொல்ற பொழுது 8 கிரகத்தை கன்சிடர் பண்ற பொழுது அக்யூரசி லெவல் 80% வந்து ஒரு 150% வரைக்கும் வந்துடும். அதுவும் ராசி பலன் அப்படின்னு கேட்டேன், நாங்க ராசினா உடம்பு மனசு. அப்ப இந்த உடம்பு மனசுக்கான பலன் இது ஒரு பொது பலன். ஆனா இந்த பொது பலன் நீங்க நல்லபடியாக பாசிட்டிவா உள்வாங்கினால் உங்களுடைய உடம்பு மனசையும் உற்சாகப்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம். அதை எப்படி நம்ம ஜெயிக்க போறோம், தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்ப பலனுக்குள்ள போறோம். நம்மளே இந்த செப்டம்பர் மாசத்துல ராசியா குரு 6ஆம் வீட்டுல உங்களுக்கு செவ்வாய் சாரத்துல இருக்கிற பொழுது, செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருக்கலாம்னா 7ஆம் வீட்டுல இருக்கலாம். ஏன்னா 5 கதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருக்கனால எந்த தவறுமே இல்லை. அடுத்து உங்களுக்கு அந்த அப்ப நம்ம குரு செவ்வாயும் கவர் பண்ணிடும். 9 குறி சூரியன் 9ஆம் வீட்லயே ஆச்சு, அதன் பிறகு 10ஆம் வீட்டுக்கு போயிடுறான், குரு பார்வை வாங்கிறான், சூரியன் பியூட்டிஃபுல்லா இருக்கான் செப்டம்பர் ஃபுல்லா. அதன் பிறகு உங்களுக்கு புதனும் சுக்கனுக்குலாம் வந்தீங்கன்னா புதன் 8ஆம் வீட்டுல ஒரு 4th செப்டம்பர்ல 9ஆம் வீட்டுக்கு போயிறாரு, சூரியன் போய் சேர்ந்துக்கிறாரு. திரும்ப மறுபடியும் 23rd செப்டம்பர்ல போய் உங்களுக்கு சூரியன் போய் கன்னிராசி போய் சேர்ந்துக்கிறாரு. அப்ப புதன் பியூட்டி. சுக்கனை பொறுத்த வரைக்கும் தொழில்ஸ்தானத்தில் சுக்கன் கேது சேர்க்க, இப்ப லாபஸ்தானத்தில் சுக்கன் ஆச்சு பியூட்டி, 3ஆம் வீட்டில் சனி ராயல். அப்ப எது தவறுனா இந்த ராகு கேது லைட்டா இம்பேலன்ஸ், அதுல கேது தொழில்ஸ்தானத்தில் குரு பாரு எந்த தவறுமே இல்லை. அப்ப 4ஆம் வீட்டுல இருக்கிற ராகுவ தவிர பாக்கி எல்லாம் அருமையா இருக்க சொல்லிடலாம். இப்ப பலனுக்குள்ள வந்தோம்னா உடல் நலம் ஒரு 5% தொந்தரவுக்குள்ளாகலாம், பாக்கி 95% அருமையா இருக்குது. அப்ப நாங்க நீங்க முயற்சித்தீங்கன்னா அந்த 5% சரி பண்ணிக்கலாம். ஒரு பிரீத்திங் தொந்தரவு வரலாம், ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜி வரலாம், உணவு சரிக்காமல் போகலாம், வயிறு தொந்தரவு பண்ணலாம், இரவு நேர தூக்கங்கள் சும்மா லைட்டா டிஸ்டர்ப் ஆகலாம். இது வந்து உடல் ரீதியானது. மன ரீதியான சொன்னா எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க, நீங்க தைரியமா இருக்கிறீங்க, வெற்றி அடைகிறீங்க, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை நன்றாக இருக்குது, பெயர்ப்புகள் மரியாதை நன்றாக இருக்குது, தடைகள் வருது தாண்டி வர்றோம், போட்டியில் ஜெயிக்கிறோம், லைஃபை நம்மளால் நல்லா எடுத்துட்டு போக முடியுது. திருமண வாழ்க்கையில் அல்லது நண்பர்களோட சின்னதாக ஒரு சில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப சின்னதாக ஒரு 5-10% தான். அதை தவிர திறமை அப்படியே ஜெயிக்குது, தொழிலில் கொட்டி கட்டி பறக்கிறீங்க, படிப்பு அறிவு எக்ஸ்ட்ராடினரி, கில்லாடித்தனமாக இருக்குது படிப்புக்கும் அறிவுக்கும் தொழிலும் தொழில் அறிவிலையும், லாபம் மழை போல் பொழியும். அப்ப பாருங்க, நாம நண்பர்களோடையும் வாழ்க்கை துணையோடையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கணும், ஹேபிட்ஸை நல்லா வச்சுக்கணும், ஒழுங்கா தூங்கிக்கணும், டிராவலிங் நல்லா இருக்கு, மீட்டிங் நல்லா இருக்கு, த்ரூ த வேர்ல்டு நல்லா இருக்கு, கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, பணம் சம்பாதிக்கலாம், செல்வம் செல்வாக்கு அந்தத்து மரியாதை நன்றாக இருக்கு, திறமை பட்டாசு கலப்பது அரசாங்க மரியாதை நன்றாக இருக்குது, வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொத்து சுகம் விருத்தி இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா உங்கள் வாழ்க்கையை விருத்தி செய்துட்டு போறதுக்கான ஒரு காலமாக எடுத்துக்கலாம். காயமாக்கான வாய்ப்பு இருக்குன்னா நண்பர்கள்ட்ட கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, மனைவிட்ட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அப்பா வழி அதில் பியூட்டிஃபுல்லா இருக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங் அருமையா இருக்கு, இரவு நேரங்கள் அருமையா இருக்கு, இரவு நேர பயணங்கள் அருமையா இருக்கு, புது நண்பர்கள் புது பார்ட்னர்ஸ் எக்ஸலண்டா இருக்கு. ஸோ லைஃப்ல ஸ்டெப் அப் பண்றதுக்கான ஒரு அருமையான காலமாக இந்த செப்டம்பர் மாதத்தை தனுசு ராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உங்க ஜாதகத்துல நீங்க ஒரு 50% ஜெயிக்கலாம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, செப்டம்பர் மாதத்தில் எக்ஸ்ட்ரா 50% கிடைச்சி நீங்க 100% தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஜாதகத்தில் நீங்க 100% அடையலான் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 100% கிடைச்சி நீங்க 200% அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான இன்டராக்ஷன் எல்லாம் வந்து பக்கவா போயிட்டு இருக்கும், யாரையுமே கைவிட்டுற மாட்டோம் எந்த இடத்துலயுமே. உங்கள்கிட்ட ஏதாச்சும் லேக்கா இருக்கு, இப்ப சுந்தரம் சார் கிட்ட ஒரு லேக் இருக்குன்னா அந்த லேக் என்னன்னு கண்டுபிடிச்சிருவேன், கண்டுபிடிச்சு அதை வந்து ஜாதகத்திலிருந்து அவர் கைடு பண்ணிக்கிட்டுருவேன். நீங்க ஜெயிச்சுட்டு 10 குடும்பம் தலைச்சிடக்கூடாது, ஜெயிச்சுட்டு 10 குடும்பம் வாழ்றதுக்கு காரணமா இருக்கணும். அப்ப நான் உங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக்கா சொல்லி கொடுத்துட்டே வருவேன். ஒரு சிலதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா அசந்து போயிருவீங்க, இப்படி இருக்குதான்னு, இப்படி எல்லாம் கூட விஷயம் இருக்கா. அதனாலதான் அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் பெரிய லெவல்ல வந்தானுங்க. உதாரணத்துக்கு 6ஆம் வீட்டுல குரு இருக்கனால, ராசிய குரு 6ஆம் வீட்டுல இருக்கனால இந்த வாரம் நடக்கிறது அடுத்த வாரம் நடக்கலாம், இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கலாம், சின்ன சின்ன இரிட்டேஷன் சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குன்னா இருக்கலாம்.
ஆனா அதை தவிர நீண்டகால திட்டங்கள், நீண்டகால பயணங்கள், நீண்ட காலமா செய்ய வேண்டிய பல விஷயங்கள் அத்தனையிலையும் நீங்க ஜெயிஜாண்டிக்க ஜெயிக்கிறேன். இரவு நேரத்துல அருமையா இருக்கீங்க, ஆனா கேஸ் பாமாற மாதிரி, ஸ்கின் அலர்ஜி வர மாதிரி காரியங்களே செய்து கொள்ளாதீங்க. ஏன்னா ராகு நாலாம் வீட்டுக்கு உள்ளது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தரது, ஸ்கின் அலர்ஜி தரது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தூக்கங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லேட்டா தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க 12 மணிக்கு முன்னால் தூங்க பழகுங்க. ஒரு 7-8 hours நல்லா தூங்கிக்கிங்க. உழைக்கிற வழி பாருங்க. எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான தொழில் காலம் குடும்பத்துக்கு நல்லா இருக்குது. நீங்க 6ஆம் வீட்டுல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிறான், 9ஆம் பறவைகளுடைய குடும்பஸ்தானத்தை பாக்குறான். அப்ப செல்வ செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை எந்த குறைவே இல்லை. மிக அருமையா இருக்கு. சுப செலவுகள் மிக அருமையா இருக்கு. தொழில் விருத்தி அருமையா இருக்கு. ஆகவே பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பர்சனல் லைஃபுக்கும் தொழிலுக்கும் உரிய காலமாக எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸப்ட் சின்ன சின்ன உறவுகள் நண்பருடைய மனைவியோட வரலாம், சின்னதாக உடல் கேடு வரலாம். ஃபைன். இப்போ நான் வந்து அக்டோபர் மாதத்துக்கெல்லாம் பலன்களாக போகிறேன். இந்த அக்டோபர் மாத பலன்களாக நீங்கள் போனீங்கன்னா நம்ம எப்பொழுதும் சொல்ற மாதிரி தான், நீங்கள் உங்களுடைய ராசிய குரு வந்து 9 அக்டோபரில் வக்கரமாகி 4ஆம் தேதி தான் வக்கரம் தடைகிறார். 118 நாட்கள். இது எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஏன்னா 6ஆம் வீட்டில் குரு மறைந்து வக்கரமானனா விபரீராஜம். அப்ப கடன் கவலை நோய் எதிரி பிரச்சனை துன்பம் எல்லாம் அழிஞ்சு போயிருந்து அர்த்தம். அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் விலகியன்னு அர்த்தம். அதுவும் 3ஆம் வீட்டில் வக்கரம் மிக மிக நல்லது, அதுல எந்த ஒரு குறையுமே இல்லை. 4ஆம் வீட்டில் ராகு சனி சாரம் ஓகே மேனேஜபிள். குரு வந்து 10ஆம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து இருக்கான். 9 அக்டோபர் வரைக்கும் சூரியனுக்கு எதுவே குரு பார்த்துறான், அது ஃபைன். ஆனா கூட புதனும் இருக்கிறான், அதனால அது ஒரு ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா கொடுக்குது. இப்போ 10 அக்டோபர் அன்னைக்கு தான் சூரியன் வந்து புதன் வந்து சூரியன் விட்டு போட்டு புதன் போறாரு. 17 அக்டோபர்ல சூரியன் பேச்சியாகி லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை. 13 அக்டோபர்ல என்ன ஆயிருன்னா உங்களுக்கு சுக்கரன் விரயஸ்தானத்துக்கு வந்து அனபயோகமா மாறிக்கிறார். அப்ப சூரியன் புதன் சுக்கரன் பியூட்டிஃபுல்லா இருக்கான்னு அர்த்தம். இந்த தொழிற்சாந்த சூரியனுக்கு சேர்க்கறதுனால எந்த தவறுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம் இந்த அக்டோபர்ல உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஏன் செப்டம்பர் மாசம் உடம்பு மனசு ஸ்கின் அலர்ஜி வரலாம், இரவு தூக்கம் கிடையாது சொன்னேன். இப்ப ஏன் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன்னா அந்த ராசியை குரு வந்து வக்கரமாகிறார். அப்போ உடம்பு மனசும் அருமையா இருக்குது. அது 9 அக்டோபர் காலையில 6 மணிலிருந்து முதல் 8 நாட்கள் மீடியமா இருக்கு, அதன் பிறகு 23 நாட்கள் ராயலா இருக்கு. தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளார வந்துருது. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை உங்களுடைய முகப்பொழிவு அருமையா இருக்கு. எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்க. தடைகளை நம்ம தகத்தறியலாம். வண்டி வாகன பயணங்கள் மிக அருமையா இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் ஜெயிக்கலாம், நீங்களே ஜெயிக்கலாம். சுபகாரியங்கள் நடக்கலாம். நீங்கள் முயற்சித்தால் நல்லதை அடையலாம். கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம். எதிரிய நோயின் கடனையும் நம்ம கட்டுக்குள்ளார வச்சுக்கலாம், அல்லது அழித்து எடுக்கலாம்னா அழித்து எடுக்கலாம். 20 அக்டோபர் வரைக்கும் நட்பு ஈஸியா மேனேஜபிள். 20 அக்டோபர் பிறகு செவ்வாய் 8ஆம் வீட்டில் நீசம் அடையறதுனால இல்லறத்துல மனைவியோட அதாவது ஒரு 5-10% காயம், மனக்காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர்குமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவசியம் நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, கணவன் மனைவி வாழ்க்கையில கேஷுவலா இந்த அக்டோபருடைய கடைசி 10 நாள்ல இருந்துக்குங்க. ஏன்னா ஒருவேளை கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளார ஆர்குமெண்ட்ஸ் வரலாம்னா வரலாம், சண்டை ஏற்படலாம், துக்குழியும் சண்டை ஏற்படலாம், பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. திறமை அறிவு நல்லா ஜெயிக்குது. தொழில் தொழிலாவும் எக்ஸ்ட்ராடினரியா கிரேட்டா இருக்குது. பர்டிகுலரா வண்டி வாகன பயணங்கள் அருமையா இருக்கு. த்ரூ த வேர்ல்டு அருமையா இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங் அருமையா இருக்கு. சாயம் துணி கலர் அருமையா இருக்கு. பெண்களுக்கு போய் சேர்க்கக்கூடிய பொருட்கள் நன்றாக இருக்கு. உடம்புக்கும் மனதுக்கும் உரிய ஏதாச்சும் தொழில்கள் அருமையா இருக்கு. த்ரூ த வேர்ல்டு அருமையா இருக்கு. கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி மிக நன்றாக இருக்குது. பூமி கட்டிடங்கள் பரவாயில்லை. சுப செலவு செய்யலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொத்து சேர்த்தலாம், வாழ்க்கையை விருத்தி பண்ணலாம். செவ்வாய் நீசமடைகிறானே எப்படி சொத்து சேர்த்த முடியும்னு கேட்டீங்கன்னாங்க, லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி, அது வந்து உங்களுக்கு 13 அக்டோபர் வரைக்கும். அதன் பிறகு விரயஸ்தானத்துக்கு சுக்கரன் போய் 6 குறிய தன் சொந்த வெட்டி பார்க்கறதுனால பணத்தை கொடுத்த சொத்தை வாங்கலாம், கடன்ல சொத்து வாங்கலாம், கடன்ல வீடு வாங்கலாம், கடன்ல கார் வாங்கலாம். ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு சொத்தையோ ஒரு தொழிலையோ விரிவுபடுத்தலாம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ இது வந்து உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எக்ஸப்ட் நண்பர்களுக்குள்ளார கணவன் மனைவி வாழ்க்கையில ஏதாச்சும் உறுத்தல் ஏற்படாதுன்னா உறுத்தல் ஏற்பட நிறைய வாய்ப்பு. நண்பர்களே, இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிட கருத்து. இந்த ஜோதிட கருத்துல கோச்சாரத்துக்கான பலனை சொல்றேன். வானத்துல கிரகம் மாறுது, அதற்கான பலனை சொல்றேன். இந்த வானத்துல கிரகமா இருக்கிற பலன்கிறது ராசியினுடைய பலன். இது வந்து அப்படியே தனு லக்னத்துக்கு பொருந்தாது. லக்னம்னா தலைவிதி, அது மாற்றி எழுதப்படாது. உங்கள் ஜாதகத்தில் நீங்க என்ன லக்னமோ அந்த லக்னத்துக்கு என்ன பலனோ அதுதான். எல்லா தனு லக்னமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரே லக்னத்தில் ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான், லக்ன பலன் செல்லாது.
சரி ஒரே ராசியில் ஏழையும் இருப்பான் பணக்காரனும் இருப்பானா, அது அப்படி அல்ல. ராசினா உடம்பும் மனசும். ராசி உன்னை ஒருத்தனை ஏழையாவோ பணக்காரனாவோ மாத்தாது. லக்னம் தான் ஏழையா பணக்காரனான்னு முடிவு பண்ணுது. ராசினா உடம்பும் மனசும். இப்ப ராசியா இது நன்றாக இருக்கிறான் கோச்சாரத்துல வானத்துல அப்படின்னா இந்த உடம்பு மனசு உற்சாகமா இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உடம்பு மனசு உற்சாகமா இருக்குது, ஜாதகத்திலேயே நல்லா இருந்துச்சுன்னா அந்த உடம்பு மனசு ஜாதகம் நன்றாக இருக்கனால லட்சியத்தை அடையுதுன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகம் நன்றாக இருந்தால் நான் சொல்ற பலன் உங்க லட்சியத்தை அடையறதுக்கு ஒரு உற்சாகத்தை தருது, ஒரு டானிக் மாதிரி. அப்போ உங்க லட்சியத்தை நோக்கி பயணத்தில் நீங்கள் ஜெயித்துக் கொள்ளலாம், வெற்றி அடையலாம் அதுக்கு அர்த்தம். அப்போ இந்த கோச்சார பலன்கிறது உங்களுடைய உடம்பையும் மனசையும் தயார்படுத்தி ஒரு இலக்கு நோக்கிய பயணத்துக்கு உற்சாகப்படுத்துது. உங்க ஜாதகத்தை போய் ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு மாதத்தில் பெரிய இலக்கை அடையலாம். நானெல்லாம் இப்பெல்லாம் தியானம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன், வாழ்வியலை சொல்லிக் கொடுக்குறேன், கிட்டத்தட்ட ஒரு சில வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில மாற்றி அமைச்சோம். நாளே வார்த்தை இப்ப நீங்க கோயிலில் போய் சாமி பண்றீங்க, நீங்க கடவுளை நீங்களே உணரலாம். எப்படி வரலாம்னா அன்கண்டிஷனல் லவ், அதாவது அன்பு. அன்பு சந்தேகப்படாது, அன்பு கேள்வி கேட்காது, அன்பு நம்பு. அது நம்ம குழந்தை மேலே வைக்கிற அன்பை எல்லா குழந்தையும் மேலே வைக்கணும், சமுதாயத்து மேலே அன்பா இருக்கணும். இந்த அன்பு அன்கண்டிஷனல் லவ், அது வந்து கடவுள். உண்மையா இருக்கிறது கடவுள், எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறது கடவுள். நன்றியோடு இருந்தால் கடவுள், நம்ம பிறருக்கு உதவி செய்தால் கடவுள். இந்த நான்கு சென்ஸ்ல கடவுள் இருக்கார். இந்த நான்கு சென்ஸை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் இறைவனுக்கு அருகில் போகலாம். இது ஒரு வழி. இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்ப எளிதா ஜெயிக்கிறது எப்படின்னு நான் என்னால வழிகாட்ட முடியும். சோ அதனால உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, என்னுடைய கைடன்ஸ் வேணும், மெடிடேஷன் வேணும், ஜெயிக்கணும். ஒரே வருஷத்துல 5-10 மடங்கு ஜெயிக்க முடியுமா, 15 மடங்கு ஜெயிக்க முடியுமானா, நான் 2 வருடத்துல ஒரு 100 பேர்த்த ஜெயிக்க வச்சு போட்டு நான் புஸ்தகம் எழுதலுக்கு போயிடுவேன். ஏன்னா ஒரு 15 ஒரு 50 புஸ்தகம் எழுதுன்னு ஆசைப்படுறேன், தியானத்தை பத்தி அஸ்ட்ராலஜி பத்தி. அதுக்கான டைம் எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு 100 பேர்த்த ஜெயிக்க வச்சு அந்த 100 பேர்த்துக்கிட்டையும் ஆளுக்கு ஒரு 5% 10% 5% 10% வெற்றியில நான் பங்கு வாங்கி போறேன் லீகலி. அப்ப 100 பேர் 10% கொடுத்தாங்க, எனக்கு 1000% கிடைச்சிருது. நான் வெற்றி அடைய வைத்து நான் வெற்றி அடைகிறேன். ஸோ அதனால நம்மளும் ஜெயிக்கலாம், பயப்படவே கூடாது. பயம் நம்மளை பார்த்து பயந்து போகணும், எப்பொழுதும் நம்பிக்கையா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இலக்கிய நோக்கிய பயணத்துல தனுராசி அழகா ஜெயிப்பாங்க. காரணம் அவங்களுடைய அந்த சிம்பிளே என்ன, அம்பு தானே. இப்போ விடுவித்த அம்பும் விட்ட சொல்லும். இப்போ சொல்ல விட்டுட்டோம், அந்த சொல் சொன்னால் சொன்னதுதான், அதுக்கான அர்த்தம் பழிச்சே தீரும். அதே மாதிரி அம்பை நீங்கள் விட்டுட்டீங்க அது இலக்கை அடைந்தே தீரும், குறுக்க தடுக்க முடியாது. அதனால வார்த்தையை சொல்றது பார்த்து சொல்லணுங்கிறது. அப்போ தனுராசிக்காரர்கள் அக்யூரேட்டாக ஜெயிக்கிறதுக்கான 2 மாதம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.